Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, கருத்தரித்த 20 வாரங்களுக்குள் கரு தானாகவே கலைய என்ன காரணங்கள், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சிலருக்கு மெடிக்கல் முறைப்படி கரு கலைப்பு செய்யாமல் தாமாகவே கரு கலைந்துவிடும். கருத்தரித்த 20 வாரங்களுக்குள் கரு தானாகவே கலைந்து விடுவதற்கான காரணங்களை இப்போது பார்ப்போம். இதை மிஸ்கரேஜ் என்போம். இந்த கேஸ்களில் கருத்தரித்த 20 வாரங்களுக்குள் கரு தானாகவே கலைந்துவிடும். பொதுவாக மிஸ்கரேஜ் ஏற்படக்கூடிய காரணங்கள் சிலவற்றை பார்ப்போம். 40 வயதுக்கு மேல் கர்ப்பம் தரிப்பது, ஏற்கனவே மிஸ்கரேஜ் ஏற்பட்டிருப்பது, டயாபட்டீஸ், ஐஃபோதைராய்டிசம் போன்ற கேஸ்களில் கரு கலைந்துவிடும். உடல் ஹார்மோன்களில் கோளாறுகள், தாய்க்கு புகை மது போன்ற பழக்கங்கள் இருந்தால், கருப்பையின் ஷேப் சரியாக இல்லை என்றாலும், பொதுவாக கருப்பை வீக்காக இருந்தாலும் தானாகவே கர்ப்பம் கலையலாம். தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் எதிர்பாராத விபத்துக்களாலும் ஏற்படலாம். வெஜினைல் பிளீடிங், வயிற்று பகுதியில் தசை பிடிப்பு, முதுகுத்தண்டின் அடிபாகத்தில் வலி போன்றவை மிஸ்கரேஜ் ஏற்படுவதற்கு முன்பு தெரியும் சில அறிகுறிகள். விட்டமின் பி சத்து அதிகமுள்ள உணவுகளை உட்கொள்வதாலும் கருத்தரித்த பெண்ணின் உடல்நிலை சரியில்லை என்றால் ரொம்ப கவனமாக ஸ்பெஷலாக பார்த்து கொள்வதன் மூலமும் தானாகவே கருக்கலைப்பு ஏற்படுவதை ஓரளவுக்கு தடுக்கலாம். கருக்கலைப்பு செய்து கொள்வதில் குழப்பம் ஏற்பட்டால் கவுன்சிலிங் மையங்களை அணுகி தகுந்த கவுன்சிலிங் எடுத்துக்கொண்டால் கருக்கலைப்பு பற்றி ஒரு தெளிவு கிடைக்கும். மருத்துவர்களும் பெரும்பாலும் கருவை தக்க வைத்துக் கொள்வதில்தான் கவுன்சிலிங் அளிப்பார்கள். இதையும் தாண்டி கருக்கலைப்பு செய்ய திட்டமிட்டால் கருக்கலைப்புக்கு அரசு அங்கீகரித்து லைசன்ஸ் பெற்ற மருத்துவமனையில் கருக்கலைப்பு செய்து கொள்வதே சட்டப்படி சரியான முறை. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.